ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல் பூமிதாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச, வீட்டிலேருந்து நம்ம வெளியே போகிறோம், அவுட்டிங் கிளம்புறோம் அப்படின்னாலே ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு வீடியோ தான், ஒரு அப்லோடு தான். இதில் நான் என்னென்ன கண்டென்ட்டெல்லாம் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, நம்ம ஊருக்கு போகும்போது என்னென்ன திங்ஸ் எல்லாம் வந்து கவனமாக நம்ம எடுத்து வச்சுக்கணும், எப்படியெல்லாம் நம்ம பேக் பண்ணணும், என்னென்ன மாதிரியெல்லாம் வந்து நம்ம டைம் சேவ் பண்ணி, என்னென்ன மாதிரி நம்ம வீட்டில் இருக்க திங்ஸ் எல்லாம் வந்து பாதுகாப்பு பண்ணிட்டு கிளம்பணும் அப்படிங்கிறத பற்றின ஒரு சின்ன ஒரு அப்லோட் தான் இது. ஸோ நான் பண்ணுற, நான் பேசிக்காக ஃபாலோ பண்ணுற விஷயங்களை உங்ககிட்ட இன்றைக்கி நான் ஷேர் பண்ண போகிறேன். ஊருக்கு கிளம்புறோம், ஊருக்கு கிளம்புறோம்னு சொல்கிறோம், நானும் போகிறேங்கிற மாதிரி. பட் எங்கே போகிறேன்னு நான் சொல்லலை இல்லையா, என்னோட மாமியார் வீட்டுக்கு தான், அதாவது சென்னைக்கு தான் நாங்கள் கிளம்புறோம். ஸோ போயிட்டு ஒரு 5 days இல்லை ஒரு 6 days ஆகும் ரிட்டர்ன் வர்றதுக்கு. எப்போவுமே இயர்லி ஒன்ஸ் வந்து போயிடுறது தான், போய் அவங்கள பார்த்துட்டு வர்றது. அதனால் இந்த தடவை கிளம்பியாச்சு. நான் என்னென்னலாம் எடுத்து வச்சுருக்கேன், எப்படியெல்லாம் பேக் பண்ணியிருக்கேன், எந்த மாதிரி வந்து குழந்தைங்க, ஏன்னா வந்து மோஸ்ட்லி நம்ம பெரியவங்க அவுட்டிங் போகிறோம், ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம அப்படி வெறுமனே போட்டிருக்க ட்ரெஸ்ஸோடு கூட போயிட்டு வந்துடலாம், அங்கே போய் கூட நமக்கு தேவையான திங்ஸை வாங்கிக்கலாம். பட் குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகிறோம் அப்படிங்கும்போது வந்து கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே நம்ம எடுத்து வச்சுக்கணும், அது வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா வந்து குழந்தைங்கள நம்ம ஒரு 8 hours 9 hours வந்து ட்ராவல் பண்ணி வெளியில் கூட்டிகிட்டு போகிறோம் அப்படிங்கும்போது, அவங்களுக்கு தேவையான அத்தனை வசதிகளையும் நம்ம ரெடி பண்ணி கொண்டுட்டு போனால் மட்டும்தான் குழந்தைங்கள கம்ஃபர்ட்டாக நம்மளால் வந்து ட்ராவலிங்கில் நம்ம ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ அதனால் நான் என்னென்னலாம் அஸ் அ பேரண்ட்டாக, அஸ் அ மதராக முன்கிட்டு எனக்கு இருக்குது அப்படிங்கிற முறையில் நான் என்னென்னலாம் எப்படியெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு போகிறேன் அப்படிங்கிறத தான் இன்றைக்கி வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஆல்ரெடி வந்து ஸ்பீடப் பண்ணி வந்து நம்ம என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் இனி ஒன்றுனா நம்ம நான் என்னென்ன பண்ணேன் அப்படிங்கிறத வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நம்ம அப்லோட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் கொடுக்குற ஒவ்வொரு அப்லோட்ஸும் உங்களோட மொபைல் நோட்டிஃபிகேஷனுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். அதே மாதிரி நம்மளோட ரெகுலர் சப்ஸ்கிரைபர்ஸ், நான் வந்து வீடியோஸ் போடலை அப்படின்னா கூட ரொம்ப ஆர்வமாக ஈகராக எப்போ வீடியோஸ் கிடைக்கும் போடுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ அப்படி கேட்குற எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்ஸ். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வேலையாக வந்து குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா, எங்கேயாவது நீங்கள் ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அவங்கள வந்து நல்லா நீங்கள் தூங்க வைக்கணும். தூங்க வச்சு நம்ம ட்ராவலிங் பண்ணும்போது எடுத்துகிட்டு போனால் மட்டும்தான் குழந்தைங்க வந்து கம்ஃபர்ட்டாக இருப்பாங்க, இல்லைனா ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து அந்த ட்ராவலிங்கில் அதிகமாக தூங்க முடியாது, ஸோ வந்து அழுதுகிட்டே இருப்பாங்க. அதனால் வந்து முதல்ல வந்து குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா வந்து நீங்கள் அவங்களுக்கு என்னென்ன தேவையோ, ஹாட் வாட்டரில் குளிக்க வச்சு தூங்க போட்டிங்க அப்படின்னா நல்லா ஒரு 3 hours இல்லைனா 4 hours நல்லா தூங்குவாங்க. ஸோ அப்படி தூங்கிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ராவலிங்கில் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். இப்போ நான் வந்து ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் அயன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. அடுத்து வந்து இப்போ என்ன வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த கவரில் இருக்கிறது வந்து காஞ்ச திராட்சை. இது எதுக்காக அப்படின்னா வந்து நமக்கு வந்து பஸ்ஸில் போகும்போது வாய் ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா, எனக்கு வந்து வாமிட்டிங் சென்ஸ் இருக்கும். ஸோ அந்த டைமில் இதை வந்து பல்லில் போட்டு கடிச்சிட்டோம் அப்படின்னா வந்து எனக்கு கொஞ்சம் அந்த இனிப்பு தன்மைனால அந்த சென்ஸ் வந்து இல்லாமல் இருக்கும். ஸோ அதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இது என்னென்னு பார்த்திங்கன்னா, எங்களோட ரெண்டாவது பாப்பாவுக்கு வந்து ஸ்கின் அலர்ஜி இருக்குது. ஸோ ட்ராவல்லாம் பண்ணோம் அப்படின்னா வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ரேஷஸ் மாதிரி வரும், அதுக்கு வந்து டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ண அந்த ஆயின்மெண்ட் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அங்கே போயிட்டு நம்ம ஏன்னா நம்ம ரெகுலராக காமிக்கிறவங்கள்ட்ட வாங்கி நம்ம யூஸ் பண்ணால் மட்டும்தானே நம்ம அதை ஒரு பாதுகாப்பாக சேஃப்டியாக ஃபீல் பண்ண முடியும். ஸோ அதனால் இங்கே இருக்கிறதவே டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ண அந்த ஸ்கின் டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ண அந்த ஆயின்மெண்ட் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா வந்து பாப்பாவை கூட்டிகிட்டு போகிறதுனால விக்ஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா வந்து பாராசிட்டமால் டேப்லெட் எடுத்திருக்கேன். அது கூட வந்து எதுக்கு பாராசிட்டமால் எடுத்திருக்கேன் அப்படின்னா வந்து லைட்டாக ஃபீவரிஸ் இது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா சடனாக நம்ம அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா. அதே மாதிரி வந்து சங்கு ஒன்று எடுத்து வச்சுருக்கேன், அதை வந்து என்னோடய ஹேண்ட்பேக்கில் இருக்குது. ஸோ அதை நான் காமிக்கலை. பாப்பாவுக்கு எதுவும் நம்ம மருந்து கலக்கி கொடுக்கணும் அப்படின்னா வந்து சங்கு இருக்கும் இல்லையா, ஸோ அந்த இது ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி திங்ஸ் தான் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு இல்லை. நார்மலாக நமக்கு ஃபீவர், குழந்தைங்க கூட்டிகிட்டு போகிறோம், ஃபீவர் வந்தாலோ இல்லை அந்த மாதிரி வயிறு கோளாறு அந்த மாதிரி அஜீரண கோளாறு அந்த மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்னாலும் நான் காஞ்ச திராட்சை போட்டிருந்தேன் இல்லையா, ஸோ அந்த கவர்லேயே கொஞ்சமாக கட்டி பெருங்காயம் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த கட்டி பெருங்காயத்தை நான் சேர்த்துருக்கேன். அந்த கட்டி பெருங்காயத்தை நான் அந்த கவரில் எடுத்து வச்சுருக்கேன். எதுக்காகனா கொஞ்சமாக ஏதாவது போகிற இடத்துலையுமே போய் நம்ம அங்கே 4-5 days தங்குறோம் அப்படிங்கும்போது அந்த இடத்துலையுமே ஏதாவது பசங்களுக்கு வந்து செரிமான பிரச்சனை இருந்துச்சுன்னா இதை வந்து லைட்டாக உரசி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்து சீக்கிரமாக க்யூர் ஆகிடும். ஸோ அதுக்காக நான் அந்த கட்டி பெருங்காயம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து அண்ணன் பையன் வந்திருக்காரு. இப்போ நான் இந்த ஃபிஷ் டேங்கை வந்து காலையிலேயே வந்து நல்லா கழுவிட்டு எங்களுக்கு வந்து ஒரு 7:00 ஈவினிங் 7:00 போல் வந்து பஸ்ஸு கம்மம் ட்ராவல்ஸில் தான் நாங்கள் புக் பண்ணியிருக்கோம், டபுள் பெர்த் புக் பண்ணியிருக்கோம்.
நான் மார்னிங் போல் என்ன பண்ணேன்னா இந்த ஃபிஷ் டேங்கை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எப்பவும் போல் நம்ம வந்து க்ளீன் பண்ணி வைப்போம்லே அந்த மாதிரி பண்ணியாச்சு. எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தான் எங்கள் பாப்பா பெரிய பாப்பாவோட ஃப்ரெண்டு வீடு இருக்குது. ஸோ அவங்க வீட்டில் வந்து அந்த திங்ஸ் எல்லாம் நான் சாரி அந்த ஃபிஷ் டேங்க்கும் அதுக்கப்புறமா சில ஃப்ரிட்ஜில் வைக்கிற திங்ஸ் இருந்துச்சு. நம்ம வந்து ஒரு ஃபைவ் டேஸ் யூஸ் பண்ண போகிறதில்ல இல்லையா, அதனால் ஃப்ரிட்ஜை வந்து நான் ஆஃப் பண்ணி வச்சிட்டேன். அந்த திங்ஸையும் இந்த ஃபிஷ் டேங்க்கையும் வந்து நான் கொடுத்துட்டு போகிறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா துணியெல்லாம் வந்து நான் நேற்றே முதல் நாளே, இப்போ நான் ஃப்ரைடே கிளம்புறேன் அப்படின்னா தேர்ஸ்டே அப்பயே வந்து நான் துணியெல்லாம் வந்து வாஷ் பண்ணி போட்டுட்டேன். ஸோ அதெல்லாம் வந்து ஈவினிங் போல் காஞ்சிருக்கும். அதெல்லாம் எடுத்து உள்ளே போட்டுட்டு போயிட்டோம்னா நம்ம வரும்போது நமக்கு அழுக்கு நிறையா சேராமல் இருக்கும். இல்லைன்னா நம்ம இங்கேயே அழுக்கு நிறையா வச்சுட்டு போனோம் அப்படின்னா திரும்ப ஊர்லேருந்து வந்ததும் நமக்கு ரொம்ப டயர்டாக இருக்கும் வீடை க்ளீன் பண்ணுறதே. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா அந்த ஃப்ரிட்ஜில் இருக்க திங்ஸ் எல்லாம் இன்றைக்கி ஃப்ரைடே வந்து ஆஃப்டர்நூன் சமைக்கிறதுக்கு தேவையானது தவிர மித்தது எல்லாத்தையும் காயெல்லாம் பேக் பண்ணி எங்கள் அம்மா வீடு இல்லை அண்ணன் வீடு இருக்குல்லையா, ஸோ அங்கே வந்து நான் கொடுத்து விட்டுற போகிறேன் அவங்க யூஸ் பண்ணிக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் மெயின் திங் என்ன அப்படின்னா நாங்கள் இருக்கிறது வந்து ரெண்டு மூணு ஃப்ளோர் சேர்ந்தது அப்படிங்கிறனால கேட் வால், ஏன்னா நம்ம கேட் வால் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னா வந்து அடுத்திருக்கவங்களுக்கு வந்து தண்ணி போடுறதுக்கு ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ தட் நம்மளோட கேட் வால் வந்து நான் க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறேன். அதே மாதிரி சிலிண்டர் வந்து பக்காவாக ஆஃப் பண்ணியிருக்கான்னு பார்த்துட்டு தான் போகணும். ரெகுலேட்டர் ஆஃப் பண்ணியிருக்கீங்களா, அதே மாதிரி மேலே ஆஃப் பண்ணியிருக்கீங்களான்னு பார்க்கணும். அதே மாதிரி என்ன அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா பாத்ரூம் டேப் இருக்கு இல்லையா, ஸோ அதில் எங்கேயாவது லீக் ஆகுதா அது எல்லாம் க்ளோஸ் பண்ணி நமக்கு அந்த லாக் அவுட் இருக்கும் இல்லையா, ஸோ அது அந்த இடத்த நான் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு தான் போவேன். அதே மாதிரி வந்து ட்ரிப் ஏரியா இருக்கு இல்லையா, ஸோ அந்த ட்ரிப் ஏரியாவில் வந்து நான் மெயின் ட்ரிப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டு தான் போவேன். அப்போ நமக்கு வந்து இந்த மின் கசிவு அந்த மாதிரி ப்ராப்ளம் எதுவும் இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இது எல்லாமே நான் பண்ணுவேன். பாப்பா பாருங்கள், நான் வந்து ஒரு 1:00 போல் தூங்க வச்சிட்டேன். அவங்க வந்து நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறது வந்து ஒரு ஈவினிங் டைம் தான், ஸோ வந்து ஒரு 3-3.5 மணி நேரம் நல்லா தூங்கிட்டுருக்கு. அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா லெமன் ஜூஸ், அதான் சொன்னேன் இல்லையா எனக்கு வாமிட்டிங் சென்ஸ் இருக்குது. வாமிட்டிங் அப்படின்னா வாமிட்டாக வராது பட் வந்து உமட்டிகிட்டே இருக்கும், ஸோ அதனால் வந்து லெமன் ஜூஸ் கொஞ்சம் போட்டு வச்சுருக்கேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் வந்து நான் கேரட் ரைஸ் அதாவது பிரியாணி மாதிரியே பண்ணிவிட்டு அதில் வந்து கறிக்கு பதிலாக கேரட் அதிகமாக போட்டு ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். ஸோ அது வந்து ஒரு 2 பாக்ஸில் வந்து எக்ஸசைஸ் தான் பண்ணியிருந்தேன் நான். ஸோ அந்த எக்ஸசாக இருக்கிற ரைஸ் வந்து ஒரு பாக்ஸ் மட்டும் எங்களுக்கு எடுத்துட்டேன் நைட்டு நாங்கள் பஸ்ஸில் சாப்பிட்றதுக்காக, மீதி 2 பாக்ஸில் வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கும் அண்ணன் வீட்டுக்கும் தனியாக எடுத்து வச்சிட்டேன் கொடுத்து விடுறதுக்காக. மேலே வந்து புதினா சட்னி இருக்குது. இப்போ இந்த 3 பாக்ஸ் காமிக்கிறேன் இல்லையா, ஸோ அதில் வந்து மேலே வந்து நான் மதியானம் ஆக்கின ரைஸு, கீழே 2 இதில் வந்து கோதுமை தோசை நல்லா நிறைய எண்ணெய் ஊற்றி கோதுமை தோசை வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ போகிறப்ப வந்து கொஞ்சம் ஏதாவது கிரேவி மாதிரி வாங்கிட்டோம் அப்படின்னா அந்த கோதுமை தோசையை வந்து தொட்டு சாப்பிட்டுக்கலாம். அதே மாதிரி வந்து கொஞ்சம் அந்த கேரட் ரைஸும் இருந்துச்சுன்னா அந்த தோசை அதுக்கப்புறம் அந்த ரைஸை வச்சு சாப்பிட்டுக்கலாம். பொதுவாகவே எனக்கு வந்து ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்றதெல்லாம் மேக்ஸிமம் பிடிக்காது, அது குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகும்போது வந்து எதுக்கு தேவையில்லாத ரிஸ்க் நமக்கு, அதனால் வந்து அதிகமாக வாங்க மாட்டேன். இப்போ இந்த கிரேவி சொன்னேன் இல்லையா, ஸோ அதுவுமே வந்து வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுற கிரேவி தான், அதை மட்டும் எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ அந்த கேரட் ரைஸ் ரெசிபி வந்து நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக வந்து அடுத்து டீட்டெயில் அப்லோட் உங்களுக்கு கொடுக்குறேன். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த கேரட் ரைஸ் ரெசிபி. ஸோ அடுத்த அப்லோடில் நான் கண்டிப்பாக அதை வந்து நான் உங்களுக்கு டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். இந்த நான் கொடுத்த இந்த சின்ன சின்ன டிப்ஸு அதே மாதிரி என்னோடய ஐடியாலஜி இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் ஊருக்கு போகும்போது என்னென்ன மெத்தட்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க, நம்ம வெளியில் போகிறோம் அப்படின்னா வந்து நம்ம மேலோட்டமாக தேவையான ட்ரெஸ்ஸஸ் அந்த மாதிரிலாம் தான் எடுத்து வைப்போம். பட் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன நுணுக்கமான விஷயங்களை நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டோம்னா நம்ம போகிற இடத்துல நம்ம நிம்மதியாக இருக்கலாம். வீட்டில் எல்லா திங்ஸையும் நம்ம சேஃப்டியாக வச்சுட்டு வந்துட்டோம், நம்ம வந்து ஆஃப் பண்ணிட்டோம் எல்லாத்தையும் அப்படின்னு. அதே மாதிரி வந்து ஜுவல்லெல்லாம் அதிகமாக வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா வந்து கண்டிப்பாக நீங்கள் அதை லாக்கரில் வச்சுட்டு ட்ராவலிங் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ நமக்கு வந்து அந்த இஸ்யூஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது, ஸோ அதனால் நமக்கு பிரச்சனை கிடையாது. மற்றவங்க வேறு ஏதாவது திங்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா சேஃப்டி திங்ஸ், அதெல்லாம் வந்து லாக்கரில் வச்சுட்டு கிளம்பிட்டா இருக்கிறவங்க அதை வச்சுட்டு கிளம்பிட்டா இன்னும் ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். அதே மாதிரி வந்து மெடிசன்ஸ் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் எய்ட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா வந்து ஃபஸ்ட் எய்ட் திங்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் எடுத்துக்கோங்க. குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகும்போது ரொம்ப கவனமாக ட்ராவலிங்கில் இருக்கணும். நம்ம வந்து ஸ்லிப் பண்ணுறோம் அப்படின்னா கூட ஒரு கான்சியஸோடு தான் ஸ்லிப் பண்ணணும். குழந்தைங்க மேலே எப்போவுமே கவனம் இருந்துகிட்டே இருக்கணும். ஏன்னா நிறைய இஸ்யூஸ் வந்து பார்த்துட்ருக்கோம் இல்லையா, ஸோ அதனால் எனக்குலாம் வந்து பஸ்ஸில் போகணும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக எனக்கு அவ்வளோவாலாம் தூக்கம் வராது. ஏன்னா நம்ம போயிட்டு கூட அங்கே ரெஸ்ட் எடுக்கலாம், பட் வந்து இங்கே பஸ்ஸில் வச்சு தூங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்க விஷயத்தில் கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது இல்லையா. ஸோ அதனால் அதில் நான் ரொம்ப ஒரு கான்சன்ட்ரேஷனாக தான் இருப்பேன். அதே மாதிரி நீங்களுமே அதே மாதிரி ட்ராவலிங் பண்ணிங்க அப்படின்னா
கண்டிப்பாக பஸ்ஸில் போகிற டைமிங்கில் வந்து குழந்தைங்க மேலே உங்கள் கவனத்தை கண்டிப்பாக வைங்க. சின்ன சின்ன விஷயங்களில் ஏன்னா பெரிய பெரிய நம்ம இதெல்லாம் கேள்விப்படுறோம் இல்லையா, பஸ்ஸில் போகும்போது குழந்தைங்களுக்கு ஏற்படுற விபத்து, அதுக்கப்புறம் குழந்தைங்க மிஸ் ஆகிறது இல்லை அப்யூஸ் பண்ணுறது நிறைய கேள்விப்படுறோம். ஸோ அதனால் வந்து குழந்தைங்க மேலே கவனமாக இருக்கணும். இது நான் ஊருக்கு போகிறதுனால வந்து எல்லாத்தையும் நான் சொல்லிட்டு போகிறேன் அப்படிங்கிறதுக்காக இல்லை. பொதுவாக எல்லாருமே ஏதாவது ஒரு காலகட்டத்தில் ஏதாவது ஒரு பீரியடில் நம்ம ட்ராவலிங் பண்ணுவோம், எங்கேயாவது போயிட்டு வந்துட்டு தான் இருப்போம். ஸோ அந்த பீரியடில் இதெல்லாம் கவனத்தில் வச்சுக்கிட்டால் நம்ம வந்து ரொம்ப திருப்தியாக ரொம்ப சேஃபாக நம்ம ட்ராவல் பண்ணலாம். நம்மளோட ட்ராவலிங் டைமை வந்து நம்ம வந்து ஒரு ஜாலியாக ஒரு பயம் இல்லாமல் நம்ம கொண்டு போகலாம். ஸோ அதுக்காக தான் நான் ஃபாலோ பண்ணுறதெல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன், என்னென்ன நான் மற்ற நான் என்னென்னலாம் பண்ணுவேன், எப்படியெல்லாம் வீட்டை விட்டு கிளம்பும்போது நான் ரெடி ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் என்னென்னலாம் நீங்கள் இதில் நான் வந்து சில விஷயங்களை வந்து கவனிக்காமல் கூட இருந்திருக்கலாம், அதை நீங்கள் கவனித்த விஷயங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட கண்டிப்பாக சென்னை விலாகோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.